அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் மயக்கும் மருத்துவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அதை வந்து மெடிக்கல் டேர்மில் எபிஸ்டாக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூக்குலேருந்து ரத்தம் வருது. இது வந்து நம்ம சினிமாக்களில் வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப் பண்ணப்பட்ட விஷயங்கள். அதாவது கேன்சர் பேஷண்ட் அப்படின்னாலே உடனே மூக்குலேருந்து ரத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சினிமாவில் கூட சிம்பு மூக்குலேருந்து அவர் கோவப்பட்டார்னா அவர் டென்ஷனானாலே ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம மக்கள் நிறையா அந்த மூக்குலேருந்து ரத்தம் வரதை பற்றி வேறு வேறு கருத்துக்கள் வச்சுருக்காங்க. இப்போது அமீரகத்தில் சமீப காலமாக இந்த குளிர்காலத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களோட அவசர சிகிச்சை பிரிவில் வந்து மூக்குலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி வந்து அட்மிட் ஆனாங்க. அதனால தான் இதை பற்றி நம்ம வந்து தகவல் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதாவது அந்த எபிஸ்டாக்சிஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த மூக்குலேருந்து ரத்தம் வர்ற விஷயத்துக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். அது வந்து நம்மளோட ரத்த உறைவு கம்மியாச்சுன்னா சில சமயத்தில் வரலாம். ப்ரெஷர் முக்கியமாக வந்து பிபி அதிகமானால் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த குளிர்காலத்தில் ஏன் வருதுன்னா நார்மல் பிபியாக இருக்கவங்களுக்கு வருது. என்ன காரணம்னா அந்த காற்றில் உள்ள ஈரப்பதம் குறைஞ்சிருது. அதனால் இந்த மூக்கில் இருக்க ஜவ்வு அந்த ஜவ்வு வந்து ட்ரை ஆகி அதில் வந்து வெடிப்பு ஏற்பட்டு அதுலேருந்து அந்த வெடிப்புலேருந்து ரத்தம் வர்றதாக தான் வந்து அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லுது. அது பேர் ரைனைட்டிஸ் சிக்கா அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க. அதான் ட்ரை ஆகிறது, மூக்கு வந்து ட்ரை ஆகி அந்த மியூக்கோசா அப்படிங்கிற ஜவ்வு வந்து அதில் வந்து ஏற்படுற வெடிப்பு, அந்த வெடிப்புனால் வர்ற இரத்த கசிவு தான் அதிகம். சரி, இந்த இரத்த கசிவும் பிபியிலனால் வர இரத்த கசிவும், அதாவது ப்ரெஷர் அதிகமானால் வர இரத்த கசிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரணமாக மூக்குலேருந்து ரத்தம் வர்றது இல்லையா, இது வந்து உடனே நின்றும், மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் நின்றும். ஆனால் பிபி ஹையாக இருக்கவங்களுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா அது உடனே நிற்காது. அது ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களோட பிபியை குறைச்சி நார்மலாக்குற வரைக்கும் அந்த இரத்த கசிவை நிறுத்த முடியாது. மற்ற இரத்த கசிவுகளுக்கும் இந்த குளிர்காலத்தில் ஜவ்வு வெடிக்கிறதுனால வர இரத்த கசிவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். அதர்வைஸ் பிபி நிறையா இருக்குது, பிபி கூட இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் முதல் அவங்களுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிடும். ஸோ அவங்களாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிங்க. அவங்களுக்கு வந்து அந்த மூக்குலேருந்து ரத்தம் கசிகிறதை நிறுத்துறதுக்கான உதவிகள் செய்யப்படும். அதே நேரத்தில் பிபியை ஸ்லோவாக குறைச்சி நார்மல் கொண்டு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் நின்றும். ஸோ ஒரு அந்த இரத்த கசிவு மூக்குலேருந்து ரத்தம் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பேனிக்காகி யாரும் டென்ஷன் ஆகி அதுக்காக பயப்பட வேண்டாம். வேறு வேறு காரணங்கள் இருக்கும். ஆனால் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அணுகணும்னா அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்களை எடுத்துக்கலாம். மற்றபடி மூக்குலேருந்து ரத்தம் வர்றது ஒரு பெரிய பேனிக்காக பயப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனால் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அணுகி உங்களை என்ன காரணத்துக்காக மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வேறொரு தகவலோடு அடுத்தடுத்து நம்ம பேசிகிட்டு இருப்போம். தமிழால் இணைவோம். வணக்கம்.